நாமம் மகிமைப்படுவதாக. இந்த இரவிலும் கூட ஆண்டவர் நம்மை வந்து குட் நைட் ப்ரேயர் நல்ல இரவு நேரத்து ஜெபத்திற்காக கூட்டி சேர்த்ததை நினைத்து ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோமா? அன்பு நேயர்களே, ஒரு 7 நிமிடம் ஆண்டவரோடு நாம் செலவழித்து நாம் கடந்து போவோம். ஆண்டவர் சீர் அதிசயங்களை பாருங்கள். ஒரு 7 நிமிடம் தான். ரொம்ப மனக்கலைப்பில் இருக்கிறீங்க, மன நோவில் இருக்கிறீங்க, பலவிதமான சூழ்நிலையில் உதவி செஞ்சோம், நல்லது செஞ்சுமே அது பிரயோஜனம் இல்லாமல் போயிடுது, அந்த பல நெருக்கடியில் இருந்துகிட்ருக்கிறீங்க இல்லையா? ஒரு சின்ன ஒரு 7 நிமிஷம் ஆண்டவருக்கு செலவு பண்ணி இந்த நல்ல நித்திரைக்கு நேராக கடந்து போவோம். எந்த கேட்ட சொப்பனங்கள் வராது. நல்ல சொப்பனங்கள் ஆண்டவர் தேசத்தில் அழிவு, தேசத்துக்கு வர இவை அழிவு காரிய எச்சரிப்பான காரியங்கள், குடும்பத்துக்கு வர காரியங்கள் எல்லாம் சொப்பனங்கள் மூலமாக ஆண்டவர் பேசுவார், தரிசனங்களை காட்டுவார். அவர் நமக்கு ஆகவே ஒரு 7 நிமிடம் செலவு பண்ணியிருக்கும் போது சத்துரு போராட்டம் நமக்குள்ளே வராது, வெற்றியெல்லாம் காணலாம். ஸோ 1 நிமிஷம் போயிடுச்சு. ஸோ மோர் தென் 6 மினிட்ஸ். ஸோ வி ஆர் கோயின் ரீட் ஒன் பேர்ட்ஸ் நோ டுடே. இன்றைக்கு ஆண்டவர் நம்ம கொடுக்குற ரொம்ப அற்புதமான மன்னா என்ன என்பதை நம்ம யோசித்து பார்க்கலாமா? நீதிமொழிகளின் புத்தகம் 3:3, நீதிமொழிகளின் புத்தகம் 3:10. திஸ் புக் ஆஃப் ப்ரோவெர்ப்ஸ் சாப்டர் 3:10. இந்த ஆண்டவர் இந்த வார்த்தையை நமக்கு கொடுக்குறார். அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். எவ்வளோ சந்தோஷமாக இருக்கு பார்த்தீங்களா? கவலையாக இருந்தோம் இல்லையா? ஆண்டவர் அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சை ரசம் புரண்டோடும். இன் ப்ராவர்ஸ் இன் இங்கிலீஷ் பட் சாப்டர் 3:10. ஸோ ஷால் தை பர்ன்ஸ் பி ஃபில்டு வித் தி பிளான்டி அண்ட் தை ப்ரெஷஸ் ஷால் ப்ரஸ்ட் அவுட் வித் நியூ வைன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இப்பொழுதும் இந்த வார்த்தைகளை மனதிலே வைத்தவர்களாக நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளையிலும் கூட எங்களுடைய ஆலைகளிலே திராட்சை ரசம் புரண்டோடத்தக்கதாக, எங்கள் களஞ்சியங்கள் நிரப்புவேன் என்று வாக்கு கொடுக்கிறீர். உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுது நாங்கள் தூக்கத்திற்கு நேராக போகிறோம். ஒவ்வொரு வார்த்தைகளும் எங்கள் வாழ்க்கையில் இருந்து அது எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க உதவி செய்யும். இன்னுக்கும் உதவாத இந்த மனுஷன் உம்முடைய பிள்ளைகளுக்காக எங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடும்படி இந்த வாய்ப்பு கொடுத்தீங்க. எங்களுடைய ஜெபம் வீண் போகாமல், எங்களுடைய ஜெபம் வீண் போகாமல் இருக்க எங்கள் அப்பா எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறேன். மகிமையினான காரியங்களை எங்களுக்கு செய்யும். எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா தீய சக்திகளையும் அழித்து போடும். நீர் எங்களுக்கு மதில்களாக இருந்து எங்களை நீ காப்பாற்றுவேன் என்று சொல்லியிருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கு மிகவும் கவலையோடு இருக்கிறோம். எங்கள் குடும்ப நபர் ஒன்று காணாமல் போய்விட்டார், அது தவறிவிட்டார்கள். பல இதை நாங்கள் சொல்ல முடியவில்லை. எங்களை விட்டு கோபித்து போய்விட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த தவறி விடுதல் அல்லது இப்படிப்பட்ட காரியங்களிலே மனம் உடைந்து போய் நொந்து போயிருக்கிற உள்ளத்தை தேற்றி உயிர்ப்படையும். ஆமே, இதிலிருந்து தேவன் அவர்களை திடப்படுத்தி உம்முடைய சித்தம் அவருடைய வாழ்க்கையில் நிறைவேறும்படி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இப்பொழுதே அந்த இதிலிருந்து ஒரு விடுதலை கண்டு எங்கள் வீட்டிற்கு நான் போக வேண்டும். எங்கள் வீடு எங்கே? இந்த இரவு எனக்கு இடம் தெரியவில்லையே, எங்கே என்னிடம் என்று கதறிக்கொண்டிருக்கிற தம்முடைய பிள்ளைகளை நீர் அவர்களுக்கு தூதராளாக நின்று வழி கரம் பிடித்து வழி நடத்தி இல்லத்திலே கொண்டு வந்து சேர்த்து அவர்களுக்கு நீர் ஆண்டவரே உம்முடைய தூதர்கள் மூலமாக பணிவிடை நிச்சய ஆயிட்டமாக இருக்கிற ஆண்டவரே அவர்கள் அவர்களை தேற்றி உயிர்ப்பிட்டு அவருடைய குடும்பத்தில் ஒரு உறவை ஏற்படுத்தி கொடுக்க கர்த்தர் உதவி செய்யும்படி செபிக்கிறேன். இந்த இரவில் ஆண்டவரே, பகலும் சரி ஆண்டவரே, எலிசா ஆண்டவரே அந்த இடத்துல போயிட்டு வருகிற வேளையில் அந்த வீட்டு அந்த ஸ்திரீ அவளை வீட்டுக்கு அழைத்து ஆண்டவரே பணிவிடை செய்த அவளுக்கு ஒரு மேஜையும் நாற்காலி போட்டு புத்த விளக்குகளையும் வைத்து செய்த ஒவ்வொரு காரியங்களையும் அறிகிறீர். இந்த இரவும் உம்முடைய ஆண்டவர் உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகள் மேல் அழைக்கிற ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்குறவர்கள் கூப்பிடுகிறவர்களுக்கு நீ இறங்குவேன் என்று கட்டளையிடுகிறேன். உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு காக்கை குஞ்சுக்கும் நீ இறங்குகிறவராகவே இருக்கிறேன், அதித்து செய்கிறவராயிருக்கிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போகணும், ஆனாலும் உம்முடைய வார்த்தை ஒளிந்து போகாது ஆண்டவரே. ஆமாப்பா ஆண்டவரே, நீர் ஆண்டவரே, அவருடைய ஆண்டவரே வித்யா அபரிவிதமான ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு அம்மே நம்முடைய செய்ய ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்ள கிருபை கொடுக்கும்படி செய்கிறேன். என் தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை. என்னை தூக்கி எடுத்தார், என்னை தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி, ஓ தம் கரத்தை நீட்டி, ஓ ரச்சித்தாரே, ஓ தேவனுக்கு மகிமை, ஓ தேவனுக்கு மகிமை. ஆண்டவரே, இந்த பாதாளத்தின் வாசல்களை மேற்கொள்ள கூடாது என்று சொன்னீரே, அதுபோல் எங்கள் வாழ்க்கையில் இந்த வாசல்களை எங்களை மேற்கொள்ள விடாதபடி கர்த்தருடைய மகிமை எங்களை சூழ்ந்து காக்கும்படி செய்கிறேன். பரிசுத்த ஆவியானுடைய செயலை நாங்கள் ருசிக்கிறோம் ஆண்டவரே. சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவராக ஆண்டவரே, நாங்கள் பிரகாச சுத்த பிரகாச ஆடையோடு உம்முடைய ராஜ்யத்தில் வர்ற கிருப தரும்படி செய்கிறேன். இப்பொழுதும் கூட வியாதிப்பட்டிருக்கிற பிள்ளைகளுக்கு இயேசுப்பா அந்த வியாதியிலிருந்து சுகத்தை தாரும். ஏகோபித்து சொல்லுங்கள், சரீரத்தில் பலவீன வியாதி இருக்குது, வலை இருக்குது, கவலையாக இருக்குது, தூக்க முடியலையேன்னு நினைக்கிற பிள்ளையே, நீ இப்பொழுது கர்த்தரிடத்தில் சேர்ந்து சொல்லு, நாம் செவிப்போம். அன்பின் ஆண்டவரே, அப்படி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுதே சரீரத்தில் பேதுருவன் மாமியின் ஆண்டவரே அவள் வீட்டுக்கு இயேசு வந்த அந்த அற்புத மகிமை உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இறங்கும்படி செவிக்கிறேன். ஹீல் 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 இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். சுகமளிக்கிறீர் ஆண்டவரே, விடுதலை கொடுக்கிறேன். ஆமேன். சமாதானமே இல்லை, சமாதானமே இல்லை. எவ்வளோ நல்லா செஞ்சு வச்சாலும் சமாதானம் இல்லை, செய்யாமல் இருந்தாலும் சமாதானம் இல்லை. அப்படிப்பட்ட ஆண்டவரே, பிதாவே இவர்களை மன்னியும். இன்றைக்கு என்னுடனே பரதேசில் இருப்பாய், அதோ உன் தாய், அதோ உன் மகன். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? தகமாக இருக்கிறேன், முடிந்தது எல்லாம். பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இந்த இரவு எங்களுக்கு விரோதமாய் கிரீச்சர் எல்லாம் அந்த கார வல்லமையின் ஆவிகளை இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் கட்டுகிறேன். ஆமேன், ஆமேன்.